ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த வீடியோவில் நம்ம ஐடி காம்பேஷன், அதாவது 2017, 2018, 2019, 2020, 2021, 2022, 2023 வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2017 இருந்த ஐடி இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எல்லா ஐடியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமான ஐடி. அந்த டைமே ஒரு எலைப்பாஸ் போட்டு இருந்து டொப் பண்ணி வந்த ஐடி இப்போ லெவலை பார்க்கணும். அதுக்கு விபேஜ் கூட கொடுத்துருக்குறாண்டா பார்த்துக்கொள்ளுங்க நீங்களே. பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஐடி தான் பார்க்க போகிறோம். பார்க்க போகிற எல்லா ஐடியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கன்ஃபார்மாக பிடிக்கும். அதனால் இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. யாருமே லைக் கொடுக்குறதெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடி தாங்க. இந்த ஐடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி இருக்க போதோ தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40th லெவல் வரைக்கும் இருக்குது அந்த டைம், 40th லெவல். அது மட்டும் இல்லாமல் இவரோட ஐடியை பாருங்கள், 16, 66, 97, 87, 3 சொல்லியிருக்கு. இந்த ஐடி நீங்கள் அடித்து பாருங்கள், கன்ஃபார்மாக வரும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடி தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி இப்போ ஒரு மணி காலத்துக்கு முன்னுக்கு தான் ஆஃப்லைன் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் கோல்டன் எலைட் பாஸ் கூட இருக்குது. நீங்கள் சொன்ன நம்மகிட்டையும் வாங்க உள்ளே போய் காட்ட வேண்டாம், பார்த்துக்கொள்ளுங்க. கோல்டன் எலைட் பாஸ், செகண்ட் எலைட் பாஸ் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா MB40 மெக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு தரமான ஐடிங்க. 80th லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐடி. அது மட்டும் இல்லாமல் லைக்கை பார்த்துக்கொள்ளுங்க, 49,000 லைக் வரைக்கும் எடுத்துருக்குறான். அது மட்டும் இல்லாமல் ரேங்க் புஷ் பண்ணுற ஒரு பிளேயர்னு கூட சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா அவனோட ஐடி உண்மையிலே தரமாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே இது எப்படி எப்படி ஒரு ஐடின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லி அப்படி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிற கடமை அதனால் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ரேங்க்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வரைக்கும் அடிச்சிருக்கான். லெவலில் பார்க்கும்போது அங்கே உண்மையிலே அந்த இதாக இருக்குது. அந்த டைம் 40th லெவலில் இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா 80th லெவல், அந்த டைம் எப்படி பாட்டு மாதிரி இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரோ மாதிரி பாருங்கள். ஹீரோய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 சீசன் மாஸ்டர் தாங்க அடிச்சிருக்கோம். 3 சீசன் ஹீரோய்க்கும் மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அடிச்சிருக்கோம். உண்மையில ஒரு வெறித்தனமான ரேங்க் புஷ் பண்ணுற ஒரு பிளேயர்னே தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பிளேயருக்கு ஒரு குறையுமே சொல்ல முடியாது, ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல தரமான ஐடி. பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் பெஜ்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எலைட் பாஸும் போட்டிருக்கான். அதுக்கு பார்த்தீங்கன்னா பூயா பாஸும் தொடர்ந்து போட்டு வந்திருக்கான். ஒரே ஒரு அதாவது போன மாத பூயா பாஸ் தான் இன்னும் போடாமல் இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஐடி உண்மையை ஒரு தரமான ஒரு ஐடி. இவங்க பார்த்தீங்கன்னா MB40 மெக்ஸ் இருந்தால் எல்லாமே மெக்ஸாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய அக்கௌண்ட்டில் ஒரு கண்ணா மெக்ஸில் இருக்கும் போது என்னோட கில்ட பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு 80th லெவல் தான். ஐடி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம வேர்த்தான ஐடின்னு தான் சொல்லணும். இந்த ஐடியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. பாப்போம் ஆறாரு எவ்வளோ எவ்வளோ சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ப்ளேயிங் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போமா. ப்ளேயிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டு கூட கொஞ்சம் ஓகே தான் இருக்கும். போன அதாவது முதல் இருந்த ப்ளேயிங்லாம் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 14,000 மேட்ச் ஸ்குவாடு போயிருக்காங்க. 51,000 கில் வரைக்கும் அடிச்சிருக்கான். டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 மேட்ச் போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அடிச்சு வச்சிருக்கான் பாருங்க. உண்மையிலே தரமான ஒரு பிளேயர் நான் சொல்லணும். சோலோவில் கூட அப்படி தான் ப்ளே பண்ணியிருக்கான். சோலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 மேட்ச் போய் பார்த்தீங்கன்னா 3,600 கில் வரைக்கும் அடிச்சிருக்கான். உண்மையிலேயே ஒரு வேத்தான ஐடி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளேயர் கூட நல்ல ஒரு பிளேயராக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இந்த ஒரு ஐடியில் 2-3 பேர் பிளேயிங் பண்ணுவாங்க. ஒரு ஆளால் இவ்வளவு கில் பண்ணி பிளேயிங் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லை. ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அப்படி தான் பிளேயிங் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் லோன் ரேங்க் அதெல்லாமே செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கீழே போனால் கன் ஸ்கின் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது என்ன கருமத்தில் அவன் கூடுதலாக எடுத்து யூஸ் பண்ணுற கன்னுகள்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே தள்ளிட்டு போனால் பார்த்தீங்கன்னா இந்த சொட்கன் இருக்காமல் ஏகே இருக்காமல் M4 அப்படின்னு சொல்லி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் இந்த கன் ஸ்கின்கள் இருக்குன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அளவை தெரிஞ்சிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன் அதாவது இந்த P19 பாருங்க, யூஎம்இக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எங்கு பட்டலில் விட்டு அந்த ஸ்கின் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் இவ்வளோ தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா அடுத்த ஐடி பார்த்தீங்கன்னா இவனை கில் பண்ணி முடிய ஒரு ஐடி வந்தானே, அந்த ஒரு ஐடியை தான் பார்க்க போகிறோம். அந்த ஐடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. விபேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் விபேஜ் இருக்க ஐடி கூட பார்க்க போகிறோம். வேற ஒரு ஐடி மேலே இந்த பாருங்க தரவுகிற உடுப்பட விடுறாங்களே இந்த அக்காட் ஐடியை தான் உங்களுக்கு போய் பார்க்க போகிறோம். 12, 36, 40 அப்படின்னு சொல்லி இன்னமும் தொடங்குது ஐடி. அது ஒரு உங்களுக்கு போய் பார்ப்பாள்ற ஐடி இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நானும் ஷாக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விபேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஐடி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு முன்னுக்கு ஆஃப்லைன் போன ஒரு ஐடி, அது மாதிரிலாம் விபேஜ் கூட இருக்குது இந்த ஐடியில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்க. பல பலன்னு மினுங்கி கொண்டிருக்குதா உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா 68th லெவல் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளவு காலமும் பிளேயிங் பண்ணி லெவல் அப்படி கூட்டின மாதிரி எனக்குன்னா இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவன்ட்ற டொப் அப்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை பக்காவாக இருக்கும் நினைக்கிறேன். டொப் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ அந்த M10 அந்த ஒரு ஸ்கின் கூட எடுத்து வச்சிருக்கேன். அந்த இப்போ தான் விட்டு அதுவும் மெக்ஸ்ன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கின் கூட வச்சிருக்கான். லைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11,000 லைக், 68th லெவல் தான். கில்டு கூட ஏதோ ஒரு கில்டு ஒன்றா இருக்கான். கில்டை செக் பண்ணி பார்ப்போம். கில்டு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் ஓனர், அதாவது கில்டில் டி லீடர் கூட இவன் தான். கில்டு பார்த்தீங்கன்னா இவன்ற கில்டான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிளேயராக என்னன்னு கன்ஃபார்மாக தமிழ் பிளேயர்லாம் இல்லை. கில்டோட பேர் கூட என்னமோ காய்ச்சல்
ஐட்டமுஜான்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் தான் தொடர்ந்து போட்டு வந்திருக்கேன். பூயா பாஸ் ஒரே பூயா பாஸ் விட்டு போட்டிருக்கிறான். பார்த்தீங்கன்னா இது ஒரு டொப் அப் பண்ணுற நல்ல ஒரு பிளேயரோட ஒரு ஐடி தான். பார்த்தீங்கன்னா லெவல் தான் அவ்வளோவா கூடவும் இல்லை, அது மட்டும் ப்ரௌன்ஸில் இருக்குது. ரேங்க் புஷ் ஒன்றுமே பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன கர்மமோ என்ன இல்லவோ தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் இவ்வளோ தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கில் அதெல்லாம் பார்ப்போமான்னு சொல்லி பார்த்தா 7000 மெச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 17000 கில் அடிச்சு வச்சிருக்கான். டுவோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 மெச்சிக்கு ஒரு 5000 கிலுக்கு வரைக்கும் போட்டிருக்கான். சோலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மெச்சிக்கு 3000 கில் வரைக்கும் போட்டிருக்கான். உங்களுக்கு ஒரு தரமான ஒரு பிளேயர் நான் சொல்லணும். ஐடியில் பார்த்தீங்க எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா பாருங்கள், லெவல் கூட அவ்வளோவா கூட இல்லை, 68 லெவல் அப்படி தான் இருக்கும். கிளாஸ்கோ அல்ல ஹெட் ஷோட் ரேட் பார்த்தீங்கன்னா 32 நார்மலாக எல்லா ஐடிக்குமே இருக்கிற மாதிரி 32 தான் இருக்குது. அவ்வளோ பிளேயிங் இல்லை தானே. பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும், பட் அது ஒன்றுமே காட்டுது இல்லை. ஐடியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா விபேச் இருக்கிற அளவு மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடிக்காரன் இவன் இவனை இன்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். பார்த்தீங்கன்னா இவனை கில் பண்ணி முடியும் ஒருத்தன் வருவான் தானே, அவனை தான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம், இவரை தான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் லெவல் 43. இப்போ அடிச்சு உடனே அடிச்சு பார்ப்பான், ஆல்ரெடி இப்போ எத்தனையா லெவல் இருக்க போகிறானோ தெரியலை. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா பயவில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி தாளத்துக்கு முன்னுக்கு தான் ஆஃப்லைன் போயிருக்கிறான். ஏதோ எம்ஜின்னு சொல்லி கில்டு கூட ஏதோ ஒரு எம்ஜின்டா என்ன அர்த்தம் தெரியல. அவன் கில்டு பார்த்தீங்கன்னா அதான் அதோட கில்டு வந்து பார்த்தீங்கன்னா பயவில் 4 வருஷத்துக்கு முன்னுக்கு ஓல்டு பிளேயர், ஆமாம் 4 இயர் ஓல்டு பிளேயர். பார்த்தீங்கன்னா லெவல் கூட 80 அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஷாக்காக இருக்குது. 80 லெவல் மாட்ட சீரி ஒரு லெவல் போகிறதுக்கே முக்கம்னு பார்த்தீங்கன்னா அப்படி விளையாடி விளையாடுதான் எப்படி லெவல் போயிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க லெவல் போகிறதுக்காகவே பிளேயிங் பண்ணுவாங்க சில ஆக்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா கிரிமினல் கூட வச்சிருக்கான், ஒன் பெஞ்ச் வச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா 80 லெவல் 42000 லைக்கு கூட வச்சிருக்கிறான். உண்மையிலேயே ஒரு ரேங்க் புஷ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருப்பேன். ரேங்க் புஷ் பண்ணுற ஐடிகள் மட்டும்தான் இவ்வளவுக்கு வேகமாக லெவல் போகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூடுதலான பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணி பாருங்கள், உங்களோட லெவல் சட்டு போட்டுன்னு கூடிக்கொண்டே இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஐடி உண்டு. ஹீரோய்க்கு அதான் செக் பண்ணி பார்ப்போமா. ஹீரோய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 சீசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு மாஸ்டர்னு சொல்லி எல்லாமே கலந்து மாறி மாதிரி அடிச்சிருக்காரு. அடுத்து சிஎஸ்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்லேயும் அப்படி மாறி மாதிரி 12 சீசன் வரைக்கும் அப்படி கலந்து கலந்து விளையாடி கொண்டிருக்கிறார் மாப்பில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா என்னமோலாம் போட்டு வச்சிருக்கிற பயவில் பார்த்தீங்கன்னா அது என்ன கர்மம் ஒன்றுமே விளங்கலை. ஜோயின் மீ இன் மை என்னமோலாம் போட்டுக்கிற கில்டில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாமா போல. பயவில் கில்டு கூட இவன்ற கில்டு தான் பண்ண, கில்டு லீடர் கூட இவன் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தரமான ஐடி. இந்த ஐடியில் ஒரு செகண்ட் லைட் ஃபர்ஸ்ட் லைட் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அந்த ஒரு கோல்டன் எலைட் பாஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறான்னு கொடுத்துருக்கிறதால கன்ஃபார்மாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எலைட் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீசன் போட்டிருக்கிறான். ஒரே ஒரு பூயா பாஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் லைட். அது மாதிரி ஒரே ஒரு பூயா பாஸ் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதனோட கில்லெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தா 17000 மெச்சு போய் 44000 இது வரைக்கும் அடிச்சிருக்காரு. பயப்பட பாருங்கள், 44000 கில் அடிச்சுக்கிறேன்டா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களே 5000 மேட்ச் வின் பண்ணிக்கிட்டுருக்கான். டுவோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மேட்ச் பிளேயிங் போய் 3000 கில் வரைக்கும் போட்டிருக்கான். சோலோ பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்ன கருமோ தெரியல. பயப்பட முதல் அதாவது வெறித்தனமாக ஸ்குவாடெல்லாம் போய் பங்கமாக பிளேயிங் பண்ணியிருக்கான் போல். அதாவது கிளாஸ் ஸ்குவாட் அதெல்லாம் பார்த்துருவோமா. அதில் ஹெட் ஷோட் ரேட் பார்த்தீங்கன்னா 26 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மட ஏரியோட இதில் குறையாக தான் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் லோன் லூஃபில் கூட பார்த்தீங்கன்னா ரேங்கெல்லாம் அடிச்சு வச்சுக்கிறாரு மாப்பில். கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 3 கன் ஸ்கின் இருக்குது. இவன் அதாவது கூடுதலாக யூஸ் பண்ணுற கன் ஸ்கின் தான் நினைக்கிறேன். இது என்ன இளவோ தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க மக்களே. அடுத்த வீடியோவில் நம்மளும் சொல்லி போடுவோம் இது என்னன்னு தெரியல தானே பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இவன்ட்ட என்ன சொல்கிற வேறு 80 லெவல் அவ்வளோதான் இந்த ஐடியில் இருந்தது. கன்ஃபார்மாக இதில் ஒரு செகண்ட் லைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தன் கில் பண்ணுவான் தானே. இவன் ஐடியை தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு செகண்ட் லைட் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க முடிச்சு விட்டான். மண்டேலே போட்டு அனுப்பி விட்டேன். இப்போ இவன்ற ஐடியை தான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஐடி இப்போ என்ன நிலைமையில் இருக்கோ தெரியல. வாங்க போ உள்ளுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஐடி அதே ஐடி தான். நீங்கள் அடிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் 79 லெவலில் 51 மினிட்ஸுக்கு முன்னுக்கு தான் ஆஃப்லைனே போயிருக்கிற ஒரு ஐடி. இந்த ஒரு ஐடி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா 79 லெவல் ஐடி ஃபோர் சேல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோவில் கூட போட்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமோட அவன் நேமும் போட்டிருக்கான். உங்களுக்கு யாருக்கு இந்த ஐடியை வாங்கணும்னு சொன்னால் இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் அடிச்சு போட்டு ஐடியை தரமாப்பிள்ள அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருவாங்க. காசு கொடுத்தா தான் தருவான். அது மட்டும் இல்லாமல் லைக்குகளை பார்த்துக்கொள்ளுங்க. 44407 லைக் வரைக்கும் அடிச்சு பார்த்தீங்கன்னா வெறித்தனம் பண்ணி வச்சிருக்கிறான். ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தரமான ஐடிங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஹீரோய்க்கு போயிருக்கோம். 12 டைம் பார்த்தீங்கன்னா பிஆரில் ஹீரோய்க்கு போயிருக்கான். சிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 டைம் ஹீரோய்க்கு. மாஸ்டர் கூட போயிருக்கான் பார்த்துக்கொள்ளுங்க. பல பலன்னு சொல்லி மினுங்குதா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மினுங்குது. அது வரைக்கும் பாருங்கள் மாஸ்டர் கூட அடிச்சிருக்கான். மொட்டை மண்டை ட்ரொபிக்கல் அந்த ஒரு கன் ஸ்கின் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐடி. பூயா பாஸ் அது ஒன்றுமே போடலை. எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா முதல் ஓல்டு டைம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பயப்பில் இந்த சீசன் 2 எலைட் பாஸ் தான் போட்டிருக்கிற. அது ஒன்று ஃப்ரீ வேற. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடி உண்மையிலே ஒரு பங்கமான ஐடி மாதிரி இருக்குது. ஒரு ஐடி இப்போ எந்த கில்டில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ் பிளேயர் கில்டான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக தமிழ் பிளேயர் கில்டு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு பாசையில் ஏதோ ஒரு பேரெல்லாம் அடிச்சு வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன கருமமோ தெரியலை. பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி உண்மையிலே தரமான ஐடி. இந்த ஐடி பார்த்தீங்கன்னா சேல் பண்ணணும்
வேணும்னு சொல்லி பயோவில் இருக்குது, உங்களுக்கு யாருக்கு வேணும்னு சொன்னால் அப்படி காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. கில்லெல்லாம் செக் பண்ணி பார்ப்போமா. கில் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 மெச்சு போய் 3,600 பூயா அடித்து 52,000 கில்லு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேதை கொண்டு தான் பைபிள் இவ்வளோ லெவலுக்கு வந்திருக்காரு மாப்பிள்ள. பார்த்தீங்கன்னா டுவோ பிளேயிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3,800 மெச்சு 13,000 கில்லு. சோலோவில் பார்த்தீங்கன்னா 2,500 மெச்சு போய் 6,500 கில் வரைக்கும் போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷோட் ரேட் 26.6 தான் வச்சிருக்கிறாரு. ஹெட் ஷோட் ரேட் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே குறைவாக தான் இருக்குது. லோன் ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு 31 ஸ்டார் அடிச்சிருக்காரு ஹீரோய். அது மூலம் கன் ஸ்கின் என்னென்ன இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா ட்ரோபிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு நினைக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான ஐடி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுகள் தான் கூடுதல் எடுத்து பிளேன் பண்ணுவாங்க போல. இன்னும் கஜக்கமான கன் இருக்கும் நமக்கு வந்து இவ்வளோ தான் காட்டுது. பார்த்தீங்கன்னா ஐடிக்கு உரு குறைச்சலுமே சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா அந்தளவு தரமான ஐடி லெவல் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதாவது 100 லெவல் அடிக்கிறது இன்னொரு கொஞ்சம் தான், இவ்வளவு லெவல் கூட்டினு வந்து 100 லெவல் அடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு இது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஐடி சேல் வர பண்ண போகிறாரு போல. அது விடுங்க, அது சரி. வேறு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்த்த ஐடியிலே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடி பிடிச்சிருக்கும், அப்படி பிடிச்ச ஐடியை கமெண்ட் பண்ண சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐடியை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு இந்த வீடியோக்கு இன்னும் யாருமே லைக் போட்டிருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு லைக் கொண்டு கொடுத்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்து நம்ம வீடியோ எல்லாத்தையும் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டான் டான்னு சொல்லி வீடியோ போட்டுக்கொண்டே இருப்போம், உங்களுக்கு அப்படியே வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் நோட்டிஃபிகேஷன் ஒன்றில் போட்டு விட்டிங்கடா, அப்படியே நம்ம போடுற எல்லாமே கிளிங் கிளிங்னு ஒரு சத்தம் மட்டுங்க, நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுட்டு நீ நல்ல அடுத்த ஐடி கம்பேரிசன் வீடியோனோட வரேன். அப்படியே வரட்டாமே, டாட்டா, சி யூ.